குளிக்கிறதுக்கு போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு கீரை நல்லா அழகி கழுவி பழுது பார்த்து அதை வச்சுக்கிறோம். பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் குழந்தை அளவு, உப்பு தேவைக்கு அப்போ பெருங்காயம் சூடு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கு பற்ற வச்சு தண்ணியை ஊற்றிக்க தண்ணி கொதிச்சுட்ருக்கு. அதில் காமிச்ச பொருள்னா புளிய மிளகா போட்டுட்டேன். மிளகா தேவைக்கேற்ப கொஞ்சம் காயத்தோடும் போட்டேன். கீரை போட்டு நல்லா குடிக்கவும் கிளறி விட்டு கீரை வெந்தம் பிறகு இதை நல்லா கிளறிட்டு கீரை வெந்தம் பிறகு ஆற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிறோம். கீரை வெந்துச்சு.
ஓகே நேர் பண்ணல சேர்த்து உப்பு தேவைக்கு குழம்பு பிடிக்கிற குழம்பு வந்து தை சாதத்துக்கு சுறுசுறுத்துக்கு சுறுசுறுத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். தை சாதத்துக்கு குழம்பு மாதிரி தொட்டும் சாப்பிடலாம், அல்லது பழைய சோறு இருந்தாலும் அதுக்கு இது சாப்பிட நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் இது கீரைன்னு நினைக்காம ஏதோ கருப்பாக இருக்குன்னு நினச்சி பிள்ளைகளும் சாப்பிடுது. இது கொஞ்சம் நல்ல ரொம்பவும் முடிக்காத ஓரளவு கொதி வந்தவுடனே இறக்கும். கீரை இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் இறக்க போகிறேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த புளிக்கீரையை செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புவோம்.